குட் மார்னிங். இன்னைக்கு செஷன்ல என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா தமிழ் தான் பார்க்க போறோம். சோ தமிழ்ல இன்னைக்கு பிளாக் கிடையாது, அதுக்கு பதிலா ரெண்டு வேர்ட்ஸ் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு படிக்க போறோம். இங்கிலீஷ் மாதிரியே தமிழ்லயும் ரெண்டு வேர்ட்ஸ் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஓகேவா? ஓகே, என்ன வேர்ட் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது ரெண்டுமே. ஆல தொடங்கக்கூடிய வார்த்தை, சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா அம்பு. அம்பு தெரியல உங்களுக்கு? சோ முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம நாட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அம்பு கிட்ட தான் உங்களை தோக்கடிப்பாங்க. அதுக்கு அதே அந்த அம்பதான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு படிக்க போறோம். எழுத்துக்கள் எழுதி வாசிச்சு என்ன செய்ய போறோம், நம்ம அந்த வார்த்தைய படிக்க போறோம். அம்பு. இன்னொன்னு என்னது, அணில். அணில் தெரியும்ல? எஸ், அணில். இது ரெண்டும் தான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, இப்ப எல்லாம் நோட் எடுத்துக்கீங்க எல்லாரும். இப்ப மேம் எழுதுறேன், அதை என்ன செய்ய போறீங்க, திருப்பி எழுத போறீங்க, எழுத்து சொல்லிக்கிட்டே எழுத போறோம். நம்ம இது வரைக்கும் படிச்ச எழுத்துக்கள்ல இருந்துதான் என்ன செய்ய போறோம், மெய்யெழுத்து உயிரெழுத்து அது போக உயிர்மை எழுத்து, நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அந்த எழுத்துல உள்ளதான் என்ன செய்ய போறோம், நம்ம இன்னைக்கு பேர்ட்ஸ் வந்து வார்த்தைகள் வந்து என்ன செய்ய போறோம் பாக்கணும். ரெடியா? சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆல தொடங்கக்கூடிய ரெண்டு வார்த்தை. ஓ எழுதிக்கீங்க? ஆ இம் 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 சேர்த்து சொன்னா அம். என்ன செய்யணும், ரெண்டு ரெண்டு எழுத்தா சேர்த்து சேர்த்து என்ன செய்யணும், படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு உயிர் எழுத்து நல்லா தெரியும், மெய் எழுத்து தெரியும். சோ அது ரெண்டையும் என்ன செய்யணும், சேர்த்து சேர்த்து படிக்கணும். அ இம் பூ அம்பு. அ இம் பூ அம்பு, சரியா? அடுத்து ரெண்டாவது அணில். நீ மூணு சொல்லி நீ அப்படிங்கறதுனால என்ன செய்யணும், கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஓகேவா? அணி நீ இல் அணில். இந்த இல் வந்து மெய்யெழுத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம், அப்படித்தானே? சோ அ நீ இல் அணில். அ இம் பு அம்பு. அ நீ இல் அணில். இந்த ரெண்டு வார்த்தை தான் என்ன செய்ய போறோம், நம்ம இந்த வார்த்தை இந்த வாரம் படிக்க போறோம். அம்பு வந்து மேம் செஞ்சு காட்ட போறேன். சோ அதை பார்த்துட்டு வீட்டுல வச்சு நீங்க என்ன செய்யணும், அம்பு செஞ்சு மேமுக்கு அந்த பிக்சரை ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எழுத்து வரிசை படிச்சுட்டு இருக்கோம் அப்படிதானே, உயிர்மை எழுத்து வரிசை படிச்சுட்டு இருக்கோம் அப்படிதானே. சோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன வரிசையை படிக்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் என்ன படிச்சோம், ந வரிசையை படிச்சோம் அப்படிதானே. சோ நேக்கு அடுத்து என்னது, த ந ப. அதுதான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். சோ பா எப்படி பண்ணோம், ப அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கணும், ஞாபகம் வரணும். ப அப்படின்னாலே என்னது, பாக்ஸ். பாக்ஸ் எப்படி இருக்கும், பாக்ஸ் எப்படி இருக்கும், ஜஸ்ட் நினைச்சியும் இப்படிதான் இருக்கும் அப்படிதானே, இப்படிதானே இருக்கும் பாக்ஸ். சோ நம்ம என்ன செய்யணும், பா எழுதும் போது ஜஸ்ட் மேல வந்து க்ளோஸ் பண்ணாம விடணும், அதுதான் பா. ஓகேவா? சோ பாருங்க, பாக்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனா மேல வச்சுக்க கூடாது, அதை க்ளோஸ் பண்ண கூடாது. சோ பா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், பாக்ஸ். சரி, ஓகேவா? பா பா. இந்த பா என்ன சொல்லுவோம், பல் பல். இது பா பால் சொல்லல, பால் ப பா பி. இது என்ன சொல்லுவோம், பிச்சி பூ சொல்லல. சோ அந்த பி. அடுத்து சுழிக்கணும், பி பூ. பூக்கு என்ன சொல்லுவோம், புற்று சொல்லுமா, புற்று பூ. அடுத்து உங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சிடும், அந்த வரிசையை ஃபுல்லாவே தெரிஞ்சிடும், பூ. பூ தலையில வைப்போம்ல அந்த பூ. ஓகேவா? ப பி பி பூ பூ. ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கும் போது என்ன செய்யணும், பார்த்து உச்சரிக்கணும். சோ எழுத்து சொல்லும் போதே இழுத்து சொல்லணுமா சுருக்க சொல்லணுமான்னு என்ன செய்யணும் பார்த்து. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பூக்கு அப்புறம் அது பப்பா பிப்பி புப்பு. இது எதுக்கு வரும், பெயர் எழுதுவோம்ல, பெயர் பே பே. ரெட்டக்கம் வந்து அதை இழுத்து சொல்லணும், பே.
பை பை இருக்குல்ல பை போ போ என்ன சொல்லுங்க பொத்தான் சொல்லுங்க பொத்தான் என்ன தெரியுமா சட்டில பட்டன் போடுவல்ல சோ அதுதான் சொல்லுவாத பொத்தான் போ ஓகேவா அடுத்து போட்டி சொல்லுவல சோ அதுக்குல போ ரெட்டிக்கும் போதா எடுத்து சொல்லணும் ஏசி பவு இதுதான் இந்த வார்த்தைக்குல பாப்பா பிபி உயிர்மை எழுத்து படிச்சு சொன்னதை சொல்லிடலாம் ப ப பி பி பு பு பே பே பை போ போ பவு இதுதான் இந்த வார்த்தைக்குள்ள எழுத்து வரிசை சோ இதையும் என்ன செய்யணும் நீங்க வீட்டுல வச்சு எழுதி பார்க்கணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த வார்த்தைக்குள்ள பாடல் இந்த வார்த்தைக்குள்ள பாடல் பார்க்க போறோம் சோ பாட்டு என்னது பாட்டை ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா என்ன செய்யலாம் நம்ம லாஸ்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம் தமிழ்ல கதை பார்க்க போறோம் இந்த வார்த்தை கதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கதை என்ன செய்யும் தெரியும் பாட்டி படம் சுட்ட கதை இருக்குல்ல அதே கதை தான் நம்ம புக்ல உள்ள அந்த கதையில யார் வரமாட்டா பாட்டி வரமாட்டா ஏமாத்தி வாங்கிடலாமான்னு பாக்குது அதனால நரி என்ன பண்ணுது நரி எந்த மாதிரி விலங்கு நல்ல தந்திரம் உள்ள விலங்கு எதையுமே ரொம்ப புத்திசாலித்தனமா அது யோசிச்சு அதுக்கு சாதகமா எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோம் பண்ணிக்கும் அதே மாதிரி நரி யோசிச்சு காக்கா கிட்ட என்ன சொல்லுது நீ அழகா பாடுவ அதனால நீ என்ன செய் பாடு அப்படின்னு சொல்லி சொல்லு அதே காக்கா என்ன பண்ணிட்டு ஆகா நம்மளை பத்தி புகழ்ந்து சொல்றானே அதனால கட்டாயம் என்ன செய்யணும் பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு வாயில பட இருந்தது தெரியாம என்ன பண்ணிட்டது பாட்டு பாடிட்டு சோ பாட்டு பாடுறதுனால காகத்தோட வாயில இருந்த வடை என்ன பண்ணிட்டு யார் வாய்க்கு வந்துடுச்சு நரியோட வாய்க்கு வந்துச்சு கடைசி காக என்ன பண்ணிட்டு ஏமாந்து போயிட்டு நரி அதுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு ஓகே இதுதான் ரொம்ப ஈஸியான கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை ஓகேவா இந்த எல்லாத்தையும் இந்த கதைய சொல்லி பார்க்கணும் ஓகே ஓகே இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா குளம் ஸோ குளத்துக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் வச்சு பண்ணிட்டு அந்த ரைம்ஸ் என்ன செய்யலாம் பாடிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு என்னது மேம் ஒரு சின்ன இதே மாதிரி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே என்ன செய்யும் ஒரு சின்ன பாத்திரம் இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குளம் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி தானே எஸ் உங்கள் கிட்டே இருக்க டாய்ஸில் உள்ள ஃப்ளவர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதில் உள்ள போட்டுக்கலாம் அது போக மீன் இருந்தாலும் என்ன செய்யலாம் மீனையும் உள்ள போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ரைம்ஸ் பண்ணலாமா குடிக்கும் தண்ணீர் குளமே என் குடத்தை நிரப்பும் குளமே படித்துறையில் எங்கும் பாசியில்லா குளமே துடித்து மீன்கள் நீரிலே துள்ளி துறையில் ஆடுமே எடுத்து கொண்டோம் தண்ணீரை போயினியும் வருவோமே ஸோ இதுதான் குளத்தோட பாட்டு இந்த பாட்டு எழுதுனது யாரு கோவிந்த பாரதிதாசன் அவரை பற்றி நிறைய படிச்சிட்டோம் அப்படி தானே ஸோ அவர் எழுதின ஒரு பாட்டில் இதுவும் ஒரு பாட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம் இங்கே செஞ்சு வீட்டில் பாருங்கள் ஸோ இதுக்கு இன்னொன்றும் என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் வச்சு இன்னொரு ஆக்டிவிட்டியும் குளத்துக்கு என்ன செய்யலாம் பண்ணலாம் என்னென்னா ஒரு சின்ன தட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மண்ணை நிரப்பிக்கலாம் ஓகேவா மண்ணை நிரப்பிட்டு மேம்கிட்ட சில டாய்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஹார்ஸு குதிரை ஆடு ஒட்டகம் அந்த மாதிரி டாய்ஸையும் என்ன செஞ்சுருக்கேன் மேம் வச்சுருக்கேன் ஏன்னா குளத்துக்கு என்ன வரும் தண்ணி குடிக்க வரும்ல ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யலாம் இப்படி தண்ணி ஊற்றி பாருங்கள் ஜஸ்ட் இதுவும் என்ன செய்யும் நமக்கு குளம் மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரியும் குளத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த பாட்டை இந்த மாதிரி குளம் வீட்டில் செஞ்சோம் என்ன செய்யலாம் நம்ம சூப்பராக
பாட்டு பாடலாம். ஓகே, பாட்டு பாடுவீங்களா? இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி செஞ்சு மேம்க்கு என்ன செய்யணும், நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொன்று தமிழ் என்ன படித்தோம் இன்னைக்கு? அம்பு அணில் ரெண்டு படித்தோம். அப்படிதான் நம்ம வீட்டில் வச்சு என்ன செய்யலாம், அம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ரொம்பலாம் திங்ஸ் தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி இருந்தால் என்ன செய்யும், போதும். இந்த மாதிரி சின்ன லைட்டாக வளைஞ்சிருக்கிற மாதிரி குச்சி இருந்தால் போதும். அது போக ஒரே ஒரு ரப்பர், நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தால் ரப்பர் போட்டு தருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் இது இருந்தாலும் என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். லைட்டாக இந்த இடத்த என்ன செய்யணும், இந்த முனியை பிச்சு விட்டுட்டு இந்த எண்டுலையும் இந்த எண்டுலையும் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிவிட்டு அம்பு செஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் வச்சுட்டு என்ன செய்யணும், இப்படி விட்டு விடணும். ஸோ இதுதான் அம்புக்குள்ள ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ இந்த அம்பையும் வீட்டில் செஞ்சு மேமுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.